புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை சென்னை மயிலாப்பூரில் உள்ள தடயவியல் ஆய்வகத்தில் இன்று நடைபெற உள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவயல் கிராமத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரில் மனித கழிவு கலந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீரில் மனித கழிவு கலந்த சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு அரசியல் கட்சிகள், மனித உரிமை ஆர்வலர்கள் என பல தரப்பிலிருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டது. முதலில் தனிப்படை போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் மக்களின் கோரிக்கையை தொடர்ந்து சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. சிபிசிஐடி போலீசார் விசாரணை செய்து வந்த நிலையில் 31 பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டிருந்தது. அப்பொழுதும் குற்றவாளிகளை நெருங்க முடியாத நிலை ஏற்பட்டது. டிஎன்ஏ மாதிரிகள் மனித கழிவு கலக்கப்பட்டு குடிநீர் மாதிரிகளுடன் ஒத்துப்போகவில்லை என தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் உண்மை கண்டறியும் சோதனை நடத்த திட்டமிட்டு அதற்கான அனுமதிக்காக புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனையடுத்து 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்தனர். 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்த நீதிமன்றம் அனுமதி அளித்து உத்தரவிட்டது. அதன்படி வேங்கைவயல் குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் மேலும் 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை சென்னை மயிலாப்பூரில் உள்ள தடயவியல் ஆய்வகத்தில் இன்று நடைபெற உள்ளது. இந்த வழக்கில் ஏற்கனவே ஒரு காவலர் உள்ளிட்ட இருவருக்கு குரல் மாதிரி பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சம்பவம் நடந்தபோது வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்ட ஆடியோக்களின் அடிப்படையில் குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள இருப்பதாகவும், இதன் முடிவுகள் வரும் பட்சத்தில் இந்த வழக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்ல வாய்ப்புள்ளதாகவும் சிபிசிஐடி போலீசார் தரப்பில் கருதப்படுகிறது.